இன்னைக்கு நம்ம காய்கறி எல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வாழை மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் சூடாயிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 4 பேருக்கு தேவையான அளவு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் இது 4த்தையும் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு முழு சைஸு பூண்டு சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் இப்போ நல்லா எண்ணெயில் வெந்துச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம சேர்த்துருக்க முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை இது கூட சேர்த்துடலாம். இப்போ முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்துருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். குழம்பு ரெடியாகி வந்துச்சு. இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழை மீன் கருவாடை வந்து இது கூட சேர்த்துடலாம். குழம்பு கலரி விட்டுடலாம். இந்த கருவாடு உடையாத மாதிரி பண்ணி விட்டுடலாம். சுடுதண்ணியில் போட்டு கழுவிருக்கிறதுனால ஆல்ரெடி பாதி வெந்திருக்கும். இந்த குழம்புல மூங்குற அளவுக்கு வச்சிடலாம். இந்த கருவாடு போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் சிம்லேயே. அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இந்த தேங்காய் பால் சேர்த்து 1 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் 4-5 பூண்டு நசுக்கி சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.